எல்லாம் சேர்ந்து முட்டை ஆம்லெட் போட போறோம். ஹாய் ஹாய், நானூறு ரூபாய்க்கு முட்டை வாங்கிருக்கோம், 100 முட்டை வாங்கிருக்கோம். எம்சி எல்லாம் சம்சாட போறோம் ஆம்லெட் போட்டு. பாருங்க, இந்த வயலெல்லாம் அறுப்பா அறுத்துட்டாங்க. அறுப்பாத்தானா ஆடுல. அதனால எங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுது. மழை பெஞ்சு இங்கே பாருங்க தண்ணி நிற்கிது. தண்ணி நிற்கிறதுனால எங்களால் சமைக்க முடியல, இடம் தேடிட்டு இருக்கோம். எங்கள் மாஸ்டர் தான் கேட்கணும் இடம் எங்கே இருக்குன்னு. சொல்லுங்கள் மாஸ்டர், இடம் எங்கே போகலாம்? இங்கே பாருங்க மாஸ்டர், எங்கே சமைக்கலாம்? இடம் தேடிட்டு இருக்கோம், கொஞ்சம் நேரத்தில் இடம் கிடச்சிடும், போயிட்டு சமைப்ப ஆரம்பிச்சிருவோம். போய் பட்டா போட்டுதான் இருப்பேன். நீங்கள் தண்ணி மொழுற மாஸ்டர் வந்துட்டு இருக்காரு. எப்போதும் இவர்தான் தண்ணி மொழுவார். எல்லா வீடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த வீடு போய் பாருங்க. ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல சமைக்க போகிறோம். இடம் தேடி பார்த்தோம், மழை பெஞ்சிட்டு எங்களுக்கு இதான் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கு. இந்த இதெல்லாம் சமைக்க போகிறோம். இவருலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு செம்மையா முட்டை ஆம்லெட் போட போகிறோம். ருசியாக சமைக்கிறோம், அருமையாக ருசிக்கிறோம். வேற எந்த தோசையில் இருந்திருக்கோம் அதில் ஒரு ஆம்லெட் போடலாம். இப்போ அதான் சமைக்க போகிறோம். எங்களுக்கு தோசைகளை கேட்டவங்க எங்கேயும் எல்லாம் வெளில போயிட்டு சொன்னாங்க. அதனால சின்ன வீட்டில் இருந்த தோசைகள் நாங்கள் எடுத்து வந்திருக்கோங்க. 100 ஆம்லெட் போட போகிறோம். ஏதோ கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் இல்லை அடுப்பு கட்டுறதுக்கு. நாங்களும் எங்கெங்கேயோ போய் சுற்றி பார்த்துட்டோம், கல் எங்கேயும் கிடைக்கல. இது மாஸ்டரோட மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. அவரே சமைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருந்தார். ஏதோ மழை பெஞ்சது எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக போயிடுச்சு. பழைய முறையில் நாங்கள் அடுப்பு கட்ட போகிறோம். அதனால் மழை பெஞ்சதுனால களிமண் கிடச்சிது எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு. அதனால் நாங்கள் பழைய முறையில் அடுப்பு கட்டி சமைக்க போகிறோம். பாருங்கள் எப்படின்னு பார்த்தாலே தெரியுது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடக்கு. பாருங்கள் எல்லாம் சேராக இருக்குது. அவரை பார்த்தீங்களா? ஆகுமார், அதாவது சாப்பாட்டு ராமன் அவர்கள் அசிங்கப்படுத்துகிறண்ணா. வெறுப்பு பொறுக்கிறாரு. இவர் தான் வெறுப்பு பொறுப்பார். அடுப்பு நோண்டுவார். போன வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள். சைடு மாஸ்டர் தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்க போகிறதில்ல, இவர் தான் சைடு மாஸ்டர். கஷ்டப்பட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ பெரிய கிளையை ஒடிச்சு போகிறாரு. பாருங்கள் எல்லாம் பச்சை கிளை. இது அடுப்பில் வச்சா எரியவே எரியாது. அடுப்பு கட்ட லொக்கேஷன் பார்த்துட்டாரு மாஸ்டர். இங்கே தான் அடுப்பு கட்டுறாரு. எவ்வளோ பெரிய அடுப்பை பாருங்கள். இந்த வர வர பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் எங்கள் ஊர் எங்கே பார்த்தாலும் வெறும் பசுமையாக தான் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதெல்லாம். ஆகுமார் அவர்கள் அவர் ரெண்டாவது வேலையை தொடங்கிவிட்டார். ரெண்டாவது வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இலை இருக்க போகிறோம். இலை இருக்க போகிறாரு. இது யார் விட்டு கொல்லணுன்னு வேறு தெரியல. தெரியாமல் போய் அறக்குறாரு. இலை அறக்குறாரு பாருங்க. எவ்வளோ இலைக்கே வலிக்காமல் எப்படி அறக்குறாரு பாருங்க. அந்த இலையாவது ஒழுங்காக அறுத்தார் அவர். இங்கே பாருங்கள் கிழிஞ்ச இலையை அறுத்துட்டு வந்திருக்காரு. இந்த மரம் வேணா, வாங்க வேறு மரத்துக்கு போவோம். உங்களை பார்த்தாலே தெரியுது. வாங்க மேலாம் கோபமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் உப்பு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அதனால் அவரே வெங்காயம் உரிக்கிறாரு. பாவம் அழுதுகிட்டே வெங்காயம் உரிக்கிறாரு. வர சொல்லுங்க ஆகுமார், உங்கள் கருத்து என்ன? இவர் சாப்பிட்றது மட்டும்தான் வேலைன்னு சொல்லியிருப்பான். இவருக்கு இதுதான் வேலை பிள்ளை இருக்கு எப்போதும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக வெங்காயம் வெட்டுறாரு. எவ்வளோ நைஸாக இருக்கு பாருங்க. கடையில் கூட இப்படி ஹோட்டலில் கூட இப்படி வெட்டுவாங்களா என்னன்னு தெரியல. சொல்லுங்க. வந்த வேலையை விட்டுட்டு சொல்லுங்க. மாஸ்டரே இவர் ஆகுமார் கிண்டல் பண்ணுறதுனால மாஸ்டர் சொல்லிட்டாரு அவருக்கு ஒரு ஆம்லெட் தான் அப்படின்னு. 100 ஆம்லெட்டில் 1 மட்டும் உனக்கு, மீதி 99 எங்களுக்கு. நல்லா இருக்குதா? நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. திருப்பா குச்சியும் காலி பண்ணிட்டானோ தீக்குச்சியா என்னென்னமோ மரப்பெல்லாம் கட்டி இங்கே பாருங்க டெண்டு கொட்டா டெண்டு கொட்டாலாம் கட்டி பற்ற வைக்கிறானோ. எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. இவரும் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பார்க்கலாம் இவரோட திறமை என்னென்னு. அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன உங்களுக்கு முயற்சி என்னாச்சு? கூப்பிடாதீங்க.
उन्मिया उन्मन सोल्ट कमेंट पड़ेंगे कुरी कुरी अंत मत सर तरील आमारा मुट कल कुमार मुटे उड़ी कीड़े पड़ा किंडी किंडी पड़ा வாரி இவர் வந்து உப்பு போறாரு பி குமார் இவர் உப்புல தான் சும்மா தான் ஆவணும் இது இங்க இருந்து ஒண்ணு பாருங்க முத ஆம்லெட் மூகமா செய்ய போறோம் அண்ணா எலை எங்க இருக்குயா எலை ஃபர்ஸ்ட் கழுவு பெப்பர்ல ஓபன் பண்ணுப்பா இப்டி வச்சிட்ட பாரு அண்ணா அண்ணா பாரு அண்ணா எல்லாம் தேறாய் அவன் கையில படுறாரு பாரு 1 2 3 பாருங்க உப்பு என்னாச்சுக்கா பாருங்க எவ்வளவு பெரிய தோசை கலப்பு பாருங்க இதெல்லாம் உள்ளுலியே இதெல்லாம் நாங்க 100 ஆம்லெட் போட போறோம் அது எந்த வகை சாத்தியம் தெரியல நீங்களே பார்த்து தெரிஞ்சீங்க போடுற மாதிரி கடவும் பக்கம் அடே இதையா கொம்ப வச்சிட்டதா இல்லையா பாருங்க ஃபர்ஸ்ட் முட்டை அகோமா அகோமா அப்போ வந்துட்டீங்க பாருங்க இரண்டாவது ஆம்லெட் அம்மா உக்கவர் உப்பிச்சா அரிதடனே அக்கா பாருங்க இறாரா மூணாவது முட்டை உடைச்சு ஊத்துறாரு சைடு மாஸ்டர் उप्लेटा ஏய் வந்து தனியா கோர்ஸ் படிச்சு வந்திருக்காராம் 1 இயர் கோர்ஸ் படிச்சிருக்காராம் எந்த காலேஜ்ல படிச்சீங்க அது என்ன சென்னை அது என்ன காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஸ்க அமிர்தா சென்னை அமிர்தால படிச்சிருக்காரு சென்னை அமிர்தால போய் படிச்சு வந்திருக்காராம் ஆமாண்ணா டேஸ்ட் நீங்க தான மாஸ்டர் நீங்க சொல்லுங்க நான் பாக்குற டேஸ்டா போடு டேஸ்ட் பாக்க மாட்டீங்க எப்பனி கர்னே அடுத்து இதோட எங்களுக்கு 10 ஆம்லெட் போட போறோம் போட்டாச்சு நான்டா வீரரா கே போயா என்ன திட்றாங்க அதனால தாங்க பண்ணுனா அதான் வந்துட்டு போயிட்டா அங்க தாங்க பண்ணுது வேற மாஸ்டர் எப்படி உட்கார்ந்து கலாய்க்கறாம பாருங்க ஏங்க இவர் மாஸ்டர்னு சொல்றதா என்ன சொல்றதுனே தெரியலங்க எல்லா ஆம்லெட்டும் உடைச்சு வச்சு வச்சிருக்காருங்க பாருங்க ஏங்க அந்த ஒரே ஆம்லெட் தாங்க உடைச்சான் இந்த ஒரு ஆம்லெட் உடைச்சங்க அதுக்கு இந்த பைய அயோக்கிய பைய உடைச்ச உடைச்சு சொல்றான் சிமிக்கலோ கல்ல பைய முட்டியா கலக்க சொன்னா உப்பு நிறைய போட்டு விட்டுறான் உப்பு கம்மியா போட்டு விட்டுறான் ஒரு முட்டில मुट मुटाला முட்டை அங்க இருந்து அடிக்க இங்க தான் அடிக்க போறாங்க ஒரு முட்டை பத்தாதுங்க இதுல வேலை சின்னுண்டு இருக்கு நீங்க லாஸ்ட் முட்டை தான் 100 முட்டை என்ன வைக்கிட்டு கேட்டா பாருங்க அம்மா இருங்க அமோகமா வேகுது நான் கழிட்டேன் வேற லெவல் கொட்டுடா கொட்டுடா மாஸ்டர் அவர்களே லாஸ்ட் முட்டை ஏன் ஆஃப் ஆயில் போறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா கடவுளுக்கு அவ மட்டும் திங்கணும் அந்த ஆஃப் ஆயில அதனால
எல்லாரும் பகுந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஆப்பாயில அதனால லாஸ்ட் முட்டைக்கு வெங்காயம் இல்லை ஒன்றும் இல்லை அதனால போட்டாச்சு அதனால முட்டை ஆம்லெட்லாம் 100 ஆம்லெட் போட்டு முடிச்சாச்சு எல்லாம் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ கஷ்டப்பட்டு போட்டு முடிச்சிட்டோம் தோசைக்கல்லாம் சின்னதாக இருந்தது மாஸ்டருக்கு தான் நன்றி சொல்லலாம் சரி விடுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஓகே வாங்க எல்லாம் சாப்பிடலாம் சூப்பர் 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 என்ன போதும் சாப்பிடு சூப்பரா இருக்கா பாஸ்டருக்கு ஒரு வலி வாங்கி போடுங்க டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாம் டேஸ்ட் லெவல் நீங்க சாப்பிடுங்க வந்து அந்த இதா திங்கிடாப்பா ஆஹா போய் கிடு அனிமே இருக்கா பெப்பர் தூள் அப்படியே முட்டியில் போட்டால் வச்சுக்கு அப்படியே மணக்குதுங்க இங்கே பாருங்க எங்கேயும் தெரியாமல் ஆம்லெட்டு